அனைவருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 9ஆம் வகுப்பு தமிழ் அதில் இருக்கிற செயல் பகுதியாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக எல்ஆருக்கான செயல் பகுதி தான் இந்த வீடியோ பற்றியில் பார்க்க போகிறோம். எல்ஆர்லையும் இரண்டு டாபிக் வந்து செயல் பகுதியாக இருக்குது. ஸோ அது என்னென்ன டாபிக்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ராவண காவியம், இரண்டாவது டாபிக் வந்து நாச்சியார் திருமொழி. இந்த இரண்டு டாப்பிக்கில் இருக்கிற வீடியோ லிங்க்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வர வீடியோ பதிவில் வந்து எல்7க்கான வீடியோ லிங்க் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.